எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக தான், ஒரே நிமிஷம் தம்பியலா சேது மாமா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி, ஒரே ஒரே நிமிஷம், ஏன்னா சீரியஸாகவே சொல்றேன், அமைதியாக இருக்குதா அண்ணா? இது மாசுக்காக என்னை கலாய்க்கிறாங்கண்ணே, அதாவது விடுது. ஒரு நிமிஷம் ரா தம்பி, ஒரு நிமிஷம் இருடா, ஒரே நிமிஷம் இருடா தம்பி, ஒரு நிமிஷம் இருடா என் அன்பு தம்பி. இதைத்தான் சொல்லக்கூடாது, நேத்து புள்ளா சொன்னேடா சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சேரு மாமா, அண்ணன் என்னை வச்சு சேராப்ல, நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா, அதான் உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம், கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களுடையது, உங்களை நினச்சிக்கிட்டே நான் நம்பிக்கையோடு இருக்கேன். கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கார்டன் டீம், என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா, இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியலை. அப்படி ஒரு மேடை இது, இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிமாறு அண்ணே, இன்னைக்கு ஒரு கதை, இங்கே இருக்கிற இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தாதே, அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆறுதல் வச்சு என்ன கேமரா பண்ணி அப்படி லைட் வரப்ப அவங்க அஸ்டன் தர்மாக்குள் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வர விசில் சத்தம் எல்லாமே வெற்றி மரணம் மேலே பட்டுதான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றினே. இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா, அது காரணம் நீங்கள் தானே. நினச்சி கூட பார்க்கணும் தானே, நீங்கள் தானே, நீங்கள் மட்டும்தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில், நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில், அதில் கிடச்ச அனுபவத்தில் தானே இந்த கர்டன் படமே உருவாச்சு, அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா, எப்பவுமே எந்த ஒரு நேரத்தை, அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும், இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தே இருக்குது. ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சாப்புல, அவ்வளோ பெரிய ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போன்னைக்கு இருக்க ஹீரோக்களை உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷமாமா, உன்னுடைய பேசுல எப்பவுமே நான் உன்ட்ட பேசுகிறப்ப, இல்லை மற்றவங்க பேசுகிறப்பவோ, நான் எங்கே இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை, யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டால் கூட டக்குனு ஓகே, அது ஓகே மாமா, தன்னுடா மாமா, அடுத்த வாடா, அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும், ஒரு சின்ன வீடியோ வந்தாலும், எங்கே வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, அம்மா அந்த வீடியோ பார்த்தீங்களா, டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, டே அந்த இடத்த நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, அழகுடா அழகுடா அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா, நான் கேட்குறப்போ கூட டக்குன்னு மாமா 21 வந்துடுவேன்டா, ஓகேடா, இது சொல்ல மறந்துட்டேன்டா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா, அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது உன்னோட விருப்பம்டா, நீ போகாமல் கூட போ, ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்க, அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டேன், நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா, அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்போவுமே விட்டு கொடுக்காமல் எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா, ரொம்ப நன்றி மாமா. எங்கள் அண்ணன் சசிகுமாரனே, உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்கிற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இங்கே செஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டேரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார்,
டைரக்டர் சார் சொன்னேன், எப்படி கேட்கலான்டா? அப்ப நான் சொன்னேன், கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பிரமணியத்தில் அண்ணன் டைலாக் கேட்டிருந்தாரு. அதனால குத்துனவன் நண்பனா இருந்து இதுதான் மறந்துடுவேன்டா, ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்கடா. குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது மாதிரி கூப்பிடுவேன். நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணும் என்ன வண்டி கேட்பாரு எங்க அண்ணே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன். அப்படியே நல்லா செய்தே புள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்ல டேரக்டர் சாரு. அண்ணே அண்ணே நான் மட்டும் கேட்குறேன், குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே. இல்ல சார், நீங்க முன்னாடி போய் கேளுங்க, இல்லாட்டி புடிச்ச வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி அண்ணங்கிட்ட வந்து சொன்னா, வெற்றி அதான் சொன்னாரு, கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பாக்குறோம் அப்படின்றோம். அப்புறம் எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சரவணன் அண்ணங்கிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படியே அண்ணே கேட்போம்னு அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க, அண்ணங்கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு அவர்தான் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு. அண்ணே என்னாச்சு இல்லைண்ணே? அண்ணே ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்ணுறேன் நான், கண்டிப்பாக பண்ணுறேன். டேட் சார் எப்போ ஃப்ரீ ஆக போகிறோம் கதை கேட்போம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவன்கிட்ட சொல்லிடுங்க ஃபஸ்ட் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, சும்மா ஃபார்மாலிட்டியும் கதை கேட்டார். அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாரு. அதுக்குள்ளே குமாரன் அண்ணே சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்கிறக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு விலைக்கு விலைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமராமேன் வந்தாங்கன்னே தெரியல, எங்கே வச்சுருந்தாங்கன்னே தெரியல. டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில் ட்விட்டரில் போட்டலாமாட்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க. அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்கள் அண்ணே. அதுக்குள்ளே எங்கே எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க, இல்லைங்க டக்கு சூட்டு உடச்சுட்டு கொடுத்து விட்ருவோங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க. இந்தாரு ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி நான் ஒரு காமெடியானா இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விருதுக்கு முன் வரைக்கும் என்னோட ஒரு நகைச்சுவை நடிகர் நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னோட இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்கள் அண்ணே சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறையா படங்களும் நான் உங்கள் எங்கள் கனியனை பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு, நீங்கள் வந்து இந்த படத்தில் கர்டன் படத்தை நிற்கிறப்ப கூட கதை நானே விட நான் நின்றுருக்கலானே, ஆனால் நான் சுந்தர பாண்டியனில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படி தானே, ரொம்ப நன்றி. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறேன். அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கண்ணே, எப்போவுமே இருப்பீங்கண்ணே, ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்காக மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தால் சேர்த்தா என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தால் நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொல்லும்போது நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் நான் தம்பிக்கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, அண்ணே 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 சூப்பர்ண்ணே அண்ணே சூப்பர்ண்ணே அண்ணே. தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி, வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது, வண்டி எங்கிட்ட உள் வாங்கிச்சோம் போச்சே தம்பி, டிவி ரெண்டு மூணு இருக்குது தம்பி, என்ன தம்பி பண்ணலான்டாப்புல. டவுட்டாகவே இருக்காருங்கண்ணே, வெற்றிமாறு அண்ணனே நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ நடிகன் நீங்கள் இப்போ இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகனாக நீங்கள் வெளில வருவீங்கண்ணே, ஒரு பெரிய பரிமாணமாக இருக்குமே, அதுவே உங்களை சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்து கூட்டி போகணே. ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே. ஃபஸ்ட்டு கன்ஃபார்மான்னு கேட்டாப்புல, தம்பி நான் பேசிட்டேன் தம்பி, கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போதே கன்ஃபார்ம் தான் தம்பி சொல்லியிருக்காரு. அண்ணே சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள். என்ன இதை என்ன சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சு பிடிவேன், பேசாமல் போய் டவுட்லேயே இருக்காருங்க, சூப்பர்னு சொன்னாப்புல. அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி, அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி இல்லை, நான் ரெண்டு டபுள்யூ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி, நீங்கள் தான் அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கண்ணே, இல்லைண்ணே அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்போ ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாகவே போயிடுச்சுன்னு சீனை எப்படுக்கிறது, சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டிங்கள, இதைத்தானே அப்பயே டவுட் பட்டேன், நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்றாப்புல. தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி, நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிடும் தம்பி, ஒரு வேலை போயிட்டு இப்போ ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே, இப்படி போங்க பைபாஸில் போங்க, ரைட்டில் ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும்,
அங்க ஆளுங்க நிப்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோரு எங்க அண்ணன் வெற்றிமாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், பிக்கப் பண்ணி ஓடிடுற அப்படின்ட்டாரு. போயிட்டு மோசமான பரியாதான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் தாண்டி நீங்கள் டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்லை, அங்கே லைட்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திருந்து ஓடி ஆறுவினே. அந்த பைபாஸில் எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமுனே, அந்த டிராவல்ஸ் வரும் வருந்தோட டிராவல்ஸில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறிவேன், தம்பி சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்பெல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்சளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்பில், ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பண்ணுவோம்னு சொன்னாப்பில், கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் உங்கள்கிட்ட பாதையிலே போய்கிட்டே இருக்கிறேன். ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி, ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்குது தம்பி அந்த பஸ்ஸுக்கு, எனக்கு இங்கே வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ். அந்த நாலு ஹோட்டலை 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. நன்றி நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்கினாப்புல கூப்பிட்டு கொட்டுக்காளின்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்கள் கதை நயனாவே இருங்கனேன்னு சொன்னாப்புல, இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தம்பி வினோத்து மூலமாக இன்னைக்கு பெர்லியன் அங்கங்கே எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்குனே, இன்னும் மேப்பில் பார்க்காத கண்டிலாம் நிறையா இருக்குது. தம்பி நாளைக்கே வெளிநாடு போகிறாப்பில்லையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லாரும் சுற்றிருத்தே வருவாங்க நினைக்கிறேன். இந்த வினோத்தை பற்றி சொல்லலையே வெற்றுமா அன்னைக்கிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி கொட்டுக்காண்ட படம் ஒன்று கமிட்டாக இருக்குன்னு அப்படின்ட்டு. மற்ற படம் சில படங்கள் ஐடியா கேட்பேன், ஓகே சரி பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒருவேளை ஒரு நல்லா அமைஞ்சிருச்சுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன். அந்த வினோத் படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், தயவுசு அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடாதீங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர் அவன் ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல, கண்டிப்பாக அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நான் எங்கள் அண்ணன் சமுத்திர கண்ணியண்ணே அண்ணன் தான் அண்ணன் தான், அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன். அதே மாதிரி உள்ளே நான் ஆசைப்பட்டேன், எல்லாருமே பேசினாங்க, வழக்கமில் குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க, அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பார். ஏன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் மீர் யாருன்னு ஃபோன் ஒரு அஸ்டாண்டுக்கு ரைட், அண்ணன் ஆந்திராவில் இருக்கார், பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி அன்னை எந்த நேரத்தையும் எந்த இதுலையும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணேன், அன்னை வந்துட்டாங்க, வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கடையினை உள்ளே வந்தோடனே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறுச்சு. நன்றினே இப்போ இல்லைனே எப்போவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைனே வெளியிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்போவுமே அண்ணன் தானே. நாங்கள் அன்பான ஒரு டாட்ச் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே, நீங்கள் இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேனே, ரொம்ப நன்றிங்கண்ணே. சுரேஷ் செந்தில்குமார் சார், வடிவகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கே நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடணும். உங்கள் கூட சேர்ந்து நடிச்சு எனக்கு பெருமையாக இருக்குமா, இந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் அஸ்டன் எடுத்துக்கிட்டு கோட்டுட்டு 10 பேர் உட்காந்து 10 பேருக்கு பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு, மூணாவில் நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்சு கவனிப்பேன், ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசி அப்படியே பேசிட்டே இருப்பீங்க, வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க. அதாங்க உங்களுக்கு அனுபவமாக அது, இவ்வளோதான் நீங்கள் சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவம், அதெல்லாம் நான் பார்ப்பேன் எப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா, நீங்கள் நடிக்க வந்த மட்டும் இல்லைம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக எங்களுக்கு, நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணே, ஏன் நான் இந்த படத்தில் துரையானங்கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் நான் பாடுக்கு இப்போ கதை நேனா கடைசிக்கு ஆசைப்படுறேன், நான் கதைனாக வேண்டாம், நான் கதை நேனாங்கிறது பெட்ரு நமக்கு கதை உறுதினு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்புறம் வெளியில் போனேன்னா வேற டேரக்டர் போகிறப்ப கண்டிப்பாக என்னை பற்றி அவங்க தெரியாது, அவங்க என்னை ஒரு கதாநாயகமாக தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோலேருந்து கால் வைக்கிறீங்க சார், கம்பரசில் அடிக்கிறாங்க சார், தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறீங்க சார், முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. சரி அப்போ நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப, ஏன்னா ஆனப்பட்ட தனு சாரே ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வார்.
என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போதான் பிடிக்கேன். ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம். பிரே செந்தில்குமாரனே நாலு படம் பண்ணார், ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர், விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெற்றிமாறன் கூட ஒரு லாஸ்ட் அஸ்டன்டேட்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு கடைசி அஸ்டன்டேட்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேறு, நம்ம சப்போஸ் அங்கே போயிட்டோம் நம்மளை நம்மளை விட மாட்டாங்க, நம்மளை வெற்றி என்ன மாண்டிட்டு அவங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க, நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க, நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலில் நம்ம மீட்ரு எவ்வளோ நம்ம எவ்வளோ எந்திரிக்கணும் எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோக்கு நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம அதை விட்டு மீதியில் நம்ம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டேன். அண்ணே நீங்களே எங்கள் வேணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணிப்போம், அவரங்களை இது பண்ணல, நானும் பிடிச்சி எல்லாம் சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே இந்த விட்டு சார் பக்கத்தில் இருக்காருனே நம்மளை கொஞ்சம் இருப்போம். ஏன்னா இன்னும் இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செந்தில் என்னை பார்த்துருக்காரு, கண்டிப்பாக அவர் தெரியும் நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டார் அப்படின்னு, அதனால ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்மளை கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ற நான் அண்ணன் செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே. சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேனே, ஆனால் நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு ஃபேஸ் வச்சுக்கிருவீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே. நான் ரூமுக்கெலாம் வந்துட்டாக்கு எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல, அதனால திருப்பி வந்து கேட்கறது அண்ணா ஒன்பது போயிருமா அப்படின்ட்டு. நீங்கள் அங்கேயே ஓப்பனை நல்லா வரும் கிளம்புனே நான் பாட்டு பேசாமல் வந்திருப்பேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க, இல்லை இல்லை என்ன கோச்சுக்கிறாருங்க, பட ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம், நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பாஸ்கர் சொன்னாப்பில் தம்பி அண்ணன் தப்பான்னு சொல்லுங்க உங்களுக்கு திருத்தணும் என்னப்பா சார் நீங்கள் அவசரத்தில் ரேவதி சர்மா ரேவதி சர்மான்னு புரியல கரெக்டானு சொல்கிறேன். இல்லைண்ணே நீங்கள் இப்போ ஏமா இப்போ ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்லை சர்மா அப்படிதான் கூப்பிட்றேன். இல்லை 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 நான் உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பாக பேரை உச்சரிக்கிறாரு கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டு நான் மூணாறு நாளே சொல்லிட்டேன் அவர், அதுக்குன்னு அவர் ராதிகா சாத்துக்குமார்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரேஞ்சில், இப்போ ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு அவர் அதே ஃப்ளோவிலே விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டாருங்க. உனக்கு ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோ நீ ஃபஸ்ட்லேருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது, அவ்வளோ கரெக்டாக வந்தால் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. எனக்கு அவங்க லென்த்து டைலாக்கை பேசிடுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி யாரு தப்பக்கு ஒரு நிமிஷம் இங்கே ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம ரெண்டு டேக் போய்ட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினு. ஸோ உங்களுக்கு நிறையா படம் இருக்க வாழ்த்துக்கள் பிரீடா, உங்களுக்கு சின்னது பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரீடா. முன்னாடி ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க நீங்கள் வந்தோடனே அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு, நீங்கள் இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு இன்னும் எங்கள் கூட எங்களுக்கு பல மாதிரி சந்தோஷம் சாங்க முக்கியமானது என்ன. இங்கே விரு சிற சிறப்பு இருந்தால் வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் பைஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க. நான் செந்தில் அண்ணே பிரதீப் பிரதர் எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஒரு ஆர்வம் பிரதர் ஒரு நடிகனுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஒரு ஆர்வத்தை உங்களை கேட்பேன், நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர் சினேகனே, ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு ஏ இடத்துலேருந்து பேசணும் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே. கண்டிப்பாக அந்த வாக்கியெல்லாம் உண்மையாக இருக்குமே, நான் கூட என்ன பார்த்துன்னா பத்து பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்தில் எனக்கு, அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அதுங்க ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலை வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதில் கொஞ்சம் தூக்கிக்கு அடிக்க வேண்டியது இருந்துச்சு என்ன, ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ, ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரை அண்ணே இல்லைண்ணே நான் பார்க்கட்டும், நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியலை, பார்த்துக்கண்ணே ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு அஸ்டன்டேட்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், உங்களை நட்பு எப்பயுமே தொடரட்டும். ஆர்டர் விசி கேமராமேன் அண்ணே அண்ணங்கிட்ட சொன்னேன் அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஆஃபீஸில் பார்த்தேன், அண்ணன் நேற்று வந்தார் பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறேன்னு கேட்டேன். நம்மளாம் பேசவே மாட்டேன் ஆனால் ஏனே இல்லை நான் பேசவே மாட்டேன், அவ்வளோ பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்பே சிவன் எவ்வளோ படங்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் பார்க்காத நடிகர்களா நீங்கள் பார்க்காத மைக்காண்டி இல்லை நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணுண்டு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது, 2000 கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு. அண்ணன் ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கத்தானே செய்யும், 1000 பேர்னா 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குண்டு. இல்லை இல்லை எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமாக இருக்குது. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். ஏன்னா அப்போ இதுக்காக செப்பலை போனதுக்கு ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும். இல்லை 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 எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி,
நான் தனியாக நான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ இதை எழுதி வச்சிருக்காரு, பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசியிருக்கேன், ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி, கேமராமேன் அசிஸ்டன் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரனே, நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்ல தானே எங்களுக்கு அந்த ஃபோட்டோ கவுண்ட் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன், தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, லவ்யூ தம்பிகளா. ஓகே, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, இல்லாட்டா வீட்டிலேருந்து இதே மாதிரி கற்று வாங்க, என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ குமாரண்ணே. சாரி ஐயா, அப்பயே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனே ஐயா. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான். 14 வருஷமும் எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதை நாயகனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப சின்ன வருஷம் என்னுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்ல கெட்டது எல்லாம் இருக்காது. என்னன்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தால் எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துலேருந்தே என்னை ஒரு படம் சொல்லுவார், அன்னை பண்ணாமல் நான் போய் கேட்பேன், ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வரும், இல்லை வேண்டாம்னே. அந்த காசு அவர் மனசில் வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா நிறைய படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவாக தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டருக்கு மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்ட நிறையா படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதையை நான் நிறையா படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் பிரஸ்ஸாக தெரிஞ்சிருப்பேன்னு தெரியல. அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிறவர்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே. அதனால் ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. கடைசியில் பேசலான்னு இருந்தேன், அதுக்கு நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க. நான் கடைசியாக பேசியிருப்பேன். மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கராஜா, தேங்க்யூ பிரதர். இந்த இதுக்கு என்னோட முதல் இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழா நாயகன். என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழா நாயகன். இசைஞான் இளையராஜா ஐயா, இது ரெண்டு படமும் அப்பா அப்பையா, இதை விட எனக்கு கொடுப்பண்ண எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ இவன் தான். 100% எதுக்காக சொல்லவில்ல, இவன் தான் இந்த படத்தில் ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துட்டார். எக்ஸ்ட்ராடரியான ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்டர் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ பிரதர், அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களை பேசினதும் கிடையாது. ஆனால் நான் பெர்லியனில் அந்த கொட்டிக்காளிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. இவன் குமாரன்கிட்ட இருந்து, இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது நியாயம், ஓகே. என்ன சொல்கிறது, அவள் இவ்வளோ புகழ் இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர், கடந்த ஒரு 25 வருஷமாக இளைஞர்களின் ஒரு ரிங்டோனாகவே இருக்கார் அவர். அப்படி இருக்கு, அவர் இந்த வார்த்தை சொல்கிறதுல சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.